ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா குடல் குழம்பு. இட்லிக்கும் சாதத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு குடல் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். குடலை வந்து ரெண்டு தடவை சுடுதண்ணியில் போட்டு நல்லா கழுவிக்கணும். சுடுதண்ணியில் ரெண்டு தடவை கழுவி எடுத்தோம்னா அந்த வாசனையெல்லாம் போயிடும். ரெண்டாவது தடவை கழுவிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கலாம். குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். வரமல்லி, வரமிளகாய், இலை வறுப்பாக வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே சோம்பு ஒரு ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், குருமிளகு, பட்டை ரெண்டு துண்டு, கருவேப்பிலை ரெண்டு கொத்து, எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம், மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன், தேங்காய் துருவல் ரெண்டு ஸ்பூன் போட்டு, அவ்வளோதான். இதை இறக்கிட்டு இதே அடுப்பில் குழம்பு தாளிச்சு விட்டுடலாம். குழம்பு தாளித்து விட்டுட்டு மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாணல் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயிட்டும். சோம்பு, ஒரு பட்டை, வெங்காயம், கருவேப்பிலை, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சுத்தம் பண்ணி வச்சு குடல் உள்ள போட்டுக்கலாம். Thank you.
உப்பு, குடல் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். குடல் கறி நல்லா வேகணும். இது வெந்துட்டு இருக்கட்டும், அதுக்குள்ள மசாலா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு, இப்போ குழம்புல வந்து கலக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு, இறக்கி வச்சுக்கலாம். குடல் குழம்பு ரெடி. சூடான இட்லியும் குடல் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள்.